Hi friends, welcome to Maths Corner. In this video, we will combination of solids. Problems we continue. That's why we will Group 2 exam. Our YouTube channel last June month, a dispatch start. Okay, and the dispatch a test series start. That's உங்க சைடுல இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு ஓகேங்களா இப்போ உங்களோட சப்போர்ட்னால நம்ம என்ன பண்றோம் அப்படினா செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் எப்ப ஸ்டார்ட் பண்றோம் அப்படினா ஆகஸ்ட் 24 வர ஃப்ரைடே அன்னைக்கு வந்து நம்ம செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இதோட டெஸ்ட் டீடைல்ஸ் என்ன அப்படினா சேம் அதே மாதிரி தான் டோட்டலா 17 டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்லயும் வந்து 1 இருந்து 5-15 வரைக்கும் இருக்கிற டெஸ்ட் எல்லாமே வந்து portion wise இருக்கும் லாஸ்ட் ரெண்டு டெஸ்ட்டும் வந்து full portion test maths and reasoning ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம் ஓகேங்களா Over test le vandu pathingana 50 questions irukum total ah indha test mudikumbodhu ungalku ethana number of questions neenga attend pannirpinga appadina 850 questions attend pannirpinga idu pathinga appadina group 1 level varikume vandu podumanadha irukum idha neenga practice pannave podum okayla அடுத்து பார்த்தோம் அப்படினா இந்த அளவுக்கு டெஸ்ட் வந்து வெறும் கம்மி ரேட்ல பாப்போம் நம்ம வந்து எவ்வளவு கொடுக்கிறோம் அப்படினா 199 rupees கொடுத்திருக்கோம் 17 tests plus online discussion okayla இப்போ நீங்க ஒரு இன்ஸ்டிட்யூட்டுக்கே போனீங்கனா கூட அந்த ஒரு இன்ஸ்டிட்யூட்ல கூட உங்களுக்கு maths and reasoning பொறுத்த வரைக்கும் 17 டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா எங்கயுமே வைக்க மாட்டாங்க ஓகேங்களா நம்ம இதல வந்து ரொம்ப பேசிக்கா maths ஓகேங்களா mathsல வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கறவங்க கூட இந்த டெஸ்ட ஃபாலோ பண்ணாங்கனா போதும் கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் mathsல ஓகேங்களா இப்போ பார்த்தோம் அப்படினா இந்த டெஸ்ட் பத்தி சொல்றோம் அப்படினா இப்போ ஆகஸ்ட் 24th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் வர ஃப்ரைடே அன்னைக்கு அதோட ரேட் வந்து 199 rupees அது வந்து நம்மளோட வெப்சைட்ல www.mathscorner.info அப்படிங்கற வெப்சைட்ல வந்து நீங்க என்ரோல் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கான லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இப்போ இந்த டெஸ்ட் 24th ஸ்டார்ட் ஆகி எப்ப வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்க அப்படினா 17 டெஸ்ட் முடியிறது வந்து அக்டோபர் 11ஆம் தேதி முடியும் ஓகேங்களா அக்டோபர் 11 க்கு அப்புறம் நமக்கு நவம்பர் 11 ஓகேங்களா அடுத்து 1 मंथ இருக்கு இப்போ அந்த 1 मंथமே வந்து एग्जाम வரைக்குமே வந்து உங்களோட லாகின்ல உங்க டெஸ்ட்ல 17 டெஸ்ட்மே அவேலபிளா இருக்கும் இதோட சொல்யூஷன் வீடியோவும் வந்து அவேலபிளா இருக்கும் நம்ம சொல்யூஷன் வந்து பார்த்தோம் அப்படினா ஒவ்வொரு क्वेश्चनமே வந்து போர்ட்ல வொர்க் அவுட் பண்ணி வீடியோ ஃபார்மட்ல கொடுத்திருக்கோம் நம்மளோட வெப்சைட்ல நீங்க பார்க்கற மாதிரி இருக்கும் நீங்க இந்த டெஸ்ட் சீரிஸ்ல வந்து நம்ம 24th ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிருக்கோம் அதுக்கு அப்புறம் நீங்க இந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு உங்களோட டெஸ்ட் எல்லாமே ஓகேங்களா குரூப் 2 எக்ஸாம் வரைக்குமே வந்து 17 டெஸ்ட் எல்லாமே அவேலபிளா இருக்கும் டெஸ்ட் முடிஞ்சது நீங்க ஜாயின் பண்ணிருந்தாலுமே வந்து உங்களுக்கு பழைய டெஸ்ட் எல்லாமே எழுதுற மாதிரி தான் நம்ம வச்சிருக்கோம் Group 2 exam வரைக்கும் அந்த டெஸ்ட் எல்லாமே நீங்க எத்தனை டைம் என்ன ரீஅட்டெண்ட் பண்ற மாதிரி கொடுத்திருக்கோம். இப்போ 3rd sum பாப்போம். 3rd sumல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு spherical shapeல marbles இருக்கு. அதனோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? அதனோட diameter வந்து 1.4 cm இருக்குற மாதிரி spherical shapeல marbles இருக்கு. அடுத்து வந்து இங்க ஒரு cylindrical shapeல ஓகேங்களா cylindrical shapeல வந்து ஒரு tank இருக்குறதா வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுல வந்து தண்ணி இருக்கு வாட்டர் வந்து ஒரு லெவலுக்கு இருக்கு இப்போ இந்த மார்பிள்ஸ் எல்லாம் உள்ள போடும்போது அதனோட வாட்டரோட லெவல் 5.6 cm இன்கிரீஸ் ஆகிறதா சொல்லிருக்காங்க அப்போ எத்தனை மார்பிள்ஸ் நம்ம உள்ள போட்டோம் அப்படினா அதனோட வாட்டர் லெவல் 5.6 cm இன்கிரீஸ் ஆகும்ங்கறத நம்மளோட क्वेश्चन ஓகேங்களா இது எப்படி போடலாம் அப்படினா இப்போ இன்கிரீஸ் ஆன வாட்டர் லெவல் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினா நம்ம உள்ள போட்ட ஓகேங்களா இன்கிரீஸ் ஆன வாட்டரோட லெவல் அந்த வால்யூம் ஓகேங்களா அந்த வாட்டரோட லெவல் வந்து அதோட வால்யூம் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினு பார்த்தா நம்ம உள்ள போட்ட spherical marble-ஓட வால்யூம் எத்தனை spherical marbles போட்டுருக்கோமோ அத்தனையோட வால்யூம்க்கு ஈக்குவலா இருக்கும் ஓகேங்களா நம்ம நிறைய வீடியோல சொல்லிருக்கோம் எப்பயுமே வந்து ரெண்டு இத வந்து கம்பேர் பண்ணும்போது ரெண்டோட வால்யூம் தான் சேமா இருக்கும் அப்படினு சொல்லிருக்கோம் நம்ம ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படினா இது வந்து ஒரு cylindrical shapeல இருக்கு உருளை வடிவல இருக்கு அப்போ இன்கிரீஸ் ஆன வாட்டர் லெவல் ஓகேங்களா இந்த லெவல் இந்த இடத்துல தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா இங்க இருந்து இது வரைக்கும் தான் கண்டுபிடிக்க போறோம் இந்த வாட்டர் லெவலோட வால்யூம் கண்டுபிடிக்கலாம் வால்யூம் பார்த்தோம் அப்படினா இது ஒரு cylindrical shape அப்படிங்கறது சிலிண்டரோட வால்யூம்க்கான ஃபார்முலா πr squared h அப்படிங்கிறது சிலிண்டரோட வால்யூம்க்கான ஃபார்முலா அதை எதுக்கு ஈக்குவேட் பண்றோம் அப்படினா ஸ்பியரோட வால்யூம்க்கு ஈக்குவேட் பண்றோம் ஆனா எத்தனை உள்ள நம்பர் ஆஃப் நிறைய உள்ள போட்டுக்க போறோம் சோ அப்ப n into எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பியர் போட்டுக்கோமா அத்தனை into அதனோட வால்யூம் ஸ்பியரோட வால்யூம் 4/3 πr³ ஓகேங்களா கோளத்தோட கன அளவு இப்போ வேல்யூஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படினா ரெண்டு சைடுமே வந்து π இருக்கு சோ அப்ப ரெண்டு சைடும் π-ஐ கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டு சைடும் பை கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டுக்குமே ரெண்டு சைடும் பைக்கான வேல்யூ வந்து 22/7 தான். சோ பை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து r ஓட வேல்யூ ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னா சிலிண்டரோட ரேடியஸ் கொஷின்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. சிலிண்டரோட டயாமீட்டர் கொஷின்ல கொடுத்திருக்காங்க 7 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. அப்போ 7 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு டயாமீட்டர் அப்படின்னா ரேடியஸோட வேல்யூ 3.5 சென்டிமீட்டர். ரேடியஸ் ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர். சோ இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம் 3.5 × 3.5 r ஸ்கொயர் அப்படிங்கறதுனால இன்டு ஹைட் பார்த்தோம் அப்படின்னா வாட்டரோட லெவல் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5.6 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ஹைட்டோட வேல்யூ அதுதான் 5.6 = m × 4/3. ஸ்பியரோட ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? ஸ்பியரோட டயாமீட்டர் வந்து 1.4 சென்டிமீட்டர். அப்ப ரேடியஸோட வேல்யூ 0.7 சென்டிமீட்டர். அப்போ நம்ம r ஓட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணலாம் × 0.7 × 0.7 × 0.7 7³ அப்படிங்கறனால 3 டைம்ஸ் போட்டுருக்கோம். 0.7³ r³ அப்படிங்கறனால 3 டைம்ஸ் பண்ணிருக்கோம். அடுத்து n மட்டும் வெச்சு மீதி எல்லாமே ஒரு சைடு கொண்டு வரலாம். இங்க 3.5 × 3.5 × 5.6 × 3/4 இங்க வந்துச்சு அப்படின்னா 4/3 இங்க வந்துச்சு அப்படின்னா 3/4 ரெசிப்ரோகல் ஆகும், தலைகீழ் ஆகும். சேம் அதே மாதிரி இங்க இருக்கிறது அங்க வந்துச்சு அப்படின்னா 0.7 × 0.7 × 0.7 = n. இப்போ இத சோவா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இப்போ 0.7 வந்து 3.5 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அகைன் இதே அதே மாதிரி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ். இங்க 0.7 5.6 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 டைம்ஸ் ஆகும். அடுத்து இந்த 4 ஐயும் 18 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2. இப்போ மேல கீழ எல்லாமே டிவைட் கேன்சல் ஆயிடுச்சு, மேல மட்டும் தான் இருக்கு. 5 × 5 = 25, 25 × 2ங்கிறது 50, 50 × 3 பார்த்தோம் அப்படின்னா 150. இப்போ 150ங்கிறது தான் என்னோட வேல்யூ. இப்போ 150ங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா 150 ஸ்பியர் நம்ம உள்ள போட்டோம் அப்படின்னா தான் அதனோட வாட்டர் லெவல் 5.6 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.